நம்ப சத்வித்யாங்கர தலைப்புல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஞான யோகம் அப்படிங்கிற தலைப்புல இந்த சாஸ்திரம் ஜீவன் ஜெகத் ஈஸ்வரனை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் போன எபிசோட்ல ஜீவனை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம் இந்த எபிசோட்ல ஈஸ்வரனை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது இந்த மூணு சத்தியங்கள் அடிப்படையில் பா பிராதிபாசிக சத்தியம் வியாவகாரிக சத்தியம் அண்ட் பாரமார்த்திக சத்தியத்தின் அடிப்படையில் ஈஸ்வரனை அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இப்போது ஈஸ்வரனை வந்து பாரமார்த்திக சத்தியத்தில் அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுது சாஸ்திரமு அப்படின்னா அது வந்து அனிர்வச்சனீயம் அவாச்சியம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது அதாவது அந்த பாரமார்த்திக உலகத்தில் ஈஸ்வரங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான் அதில் வந்து தனித்தனி பேதம் எதுவுமே இல்லை அது வந்து எல்லாமே ஒன்று அதுதான் வந்து பாரமார்த்திக உலகத்தில் சொல்கிறது இப்போது அதுவே வந்து அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதாவது பார்த்தவங்க பேச மாட்டாங்க பேசுகிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம் பாரமார்த்திக உலகத்தில் ஈஸ்வரன் வந்து பார்த்தாச்சுன்னா அது அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது அந்த மாதிரி அது அந்த ஸ்டேஜ் தான் வந்து பாரமார்த்திக சத்தியம் ஆன் ஈஸ்வரன் இப்போது வியாபகாரிக சத்தியத்தில் இதே ஈஸ்வரனை ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சச்சித் ஆனந்தம் ஈஸ்வரன் அப்படிங்கிறது இன்னும் அது வந்து என்னென்ன ஸ்வரூப லட்சணம் அந்த அந்த ஈஸ்வரனுக்கு ஸ்வரூபம் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க என்னென்ன சத் ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அதாவது சத்துன என்னன்னா பிரம்ம சித்தன என்னன்னா அறிவு அப்புறம் ஆனந்தம்ங்கிறது வந்து ஆனந்தம் சோ ஈஸ்வரனை வந்து இந்த வியாபகாரிய உலகத்துல ரொம்ப அறிவான பிரம்மன் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க இது வந்து ஸ்வரூப லட்சணம் இப்ப அதுவே இன்னொரு இதா என்னன்னா தடஸ்த லட்சணம் அப்படிங்கறதுல அந்த ஈஸ்வரன் வந்து என்னவா இருக்காரு ஜகத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு அந்த ஈஸ்வரன் வந்து எப்போவுமே ஒரு சிருஷ்டின்னு ஒன்று இருந்த ரெண்டு காரணங்கள்ங்கிறத பார்த்தோம் ஒன்று நிமித்த காரணம் உபாதான காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம் நிமித்த காரணம்னா என்ன யார் எந்த ஒரு அறிவு அதை படைக்கப்படுறதுக்கு தேவையோ அது நிமித்த காரணம் உபாதான காரணம்னா என்ன எந்த விதமான ஒரு பொருள் வந்து நம்ம படைக்கிற தேவையோ அது வந்து உபாதான காரணம் ஸோ ஈஸ்வரன் வந்து இந்த ஜகத்தை பொறுத்த வரைக்கும் அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கார் அவரே உபாதான காரணமாகவும் இருக்கார் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னோன்னா நம்ம என்ன பானை கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குயவன்னு இருக்கான் அப்புறம் அந்த களிமண்ணுன்னு ஒன்று தேவை அப்புறம் அதுக்கு உண்டான அறிவு ஸோ இந்த அறிவு வந்து இந்த குயவனுக்கு கொடுத்து அந்த களிமண் மூலியமாக பானையை தயாரிக்கிறான் கரெக்டாக அது வந்து ஸோ அப்போ நிமித்த காரணம் யார் இறைவனு உபாதான காரணம் யார் இந்த குயவனு இந்த களிமண் இதெல்லாம் பானைக்கு உபாதான காரணம் அந்த மாதிரி ஜகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்வரனே நிமித்த காரணமாகவும் இருக்காரு உபாதாரண காரணமாகவும் இருக்காரு ஸோ இதுதான் வந்து வியாவகாரிக சத்தியத்தில் ஈஸ்வரனை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கிற ரெண்டு லட்சணங்கள் ஒன்று ஸ்வரூப லட்சணம் இன்னொன்று வந்து லட்சணம் அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பிராதிபாசிக உலகத்தில் இந்த ஈஸ்வரனை பற்றி என்ன அப்படின்னு நம்மளாம் இந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட தெய்வம் எவ்வளவு வகையான சக்திகள் எவ்வளவு வகையான ஈஸ்வரன் ஒரு பிரம்மனையே நம்ம என்ன பண்றோம் சிவா விஷ்ணு பிரம்மா அப்படின்னு பிரிச்சு கரெக்டாக அது ஒரு மெய்ப்பொருள் அதையே வந்து அந்த மெய்ப்பொருளுடைய கர்மத்தின் அடிப்படையில் நம்ம பிரிச்சிடுறோம் கரெக்டாக ஒன்று ஜெனரேட்டர் அப்படின்னா கிரியேட்டர் சிருஷ்டி பண்றவர் பிரம்மா அப்புறம் காப்பவர் விஷ்ணு அப்புறம் தன்னுள் எடுத்துக்கொள்பவர் சிவன் அப்படிங்கிறது அந்த அந்த கர்மத்தின் அடிப்படையிலேயே நம்ம அந்த அந்த பரம்பூரில் அந்த சத்தியத்தை அந்த ஈஸ்வரனை பிரித்து நம்ம என்ன பண்றோம் அவங்கவங்க ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை உருவாக்கிக்கிறோம் கரெக்டா இதனால தான் நம்மளுக்கு நிறைய நல்ல குணங்களும் வருது அதனால தான் நம்மளுக்கு நிறைய ஈய குணங்களும் வருது இப்போ என்னன்னா நிறைய இஷ்ட தேவதைகள் இதெல்லாம் வந்து பிராதிபாசிக ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து எப்படி சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னு நேத்தம் எத்தித்தம் உபா உபாசத்து அப்படிங்கிறது அதாவது நீ எதை வழி வழிபடுகின்றாயோ அது பிரம்மன் அல்ல நம்ம ஒவ்வொரு சக்தியை நம்ம வழிபட்டுருக்கோமே தவிர அது நம்ம பிரம்மனை வழிபடுறதில்ல ஸோ ஞானம்ங்கிறது என்ன இதெல்லாம் கடந்தது ஞானம் அதாவது நீங்கள் சித்தர்லாம் ஒரு சில சித்தர்கள்லாம் அப்படியே இந்த என்னமோ இப்படி போகிறாங்களே அவங்களுக்கு என்ன சொ ஒரு ஒரு என்ன சொல்கிறது உணர்ச்சி இல்லையா ஒரு இது இல்லையா ஏன் இப்படி ரொம்ப கேவலமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒன்றுமே போட்டுக்காம கோமனை மட்டும் கட்டு போகிறாங்கன்றது நம்ம நிறைய யோசிச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்து மேலே ஒரு 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 பற்று பாசமே இருக்காது அதெல்லாம் அவங்க கடந்து போயிட்டாங்கன்னு பேர் அதனால தான் சில சித்தர்கள் வாக்கியெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னடா அவங்க நாத்திகரா அப்படின்னு நம்ம கூட யோசிப்போம் நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் அப்படிம்பாங்க என்ன இது இந்த மாதிரிலாம் வேர்டிங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அப்போ நம்ம கோயிலில் போய் நம்ம இது பண்ணுறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராதிபாசிக ஈஸ்வரனை அதை தான் வந்து சாஸ்திரம் வந்து பிராதிபாசி இதெல்லாமே பிராதிபாசிக ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த பிராதிபாசிக ஈஸ்வரனுங்கிறது வந்து என்ன பண்ணுது ஒரு மனிதனை நெறிப்படுத்த உதவுது இன்னொன்று அந்த மனிதனுக்கு என்னென்ன ப்ராசஸ்ஸுங்கிறத வந்து அது சொல்லிக் கொடுக்குது கொடுத்து வேதமெல்லாம் கொடுத்து அதை மனிதன் வந்து படித்து வியாபகாரி உலகத்துக்கு வந்து வியாபகாரி உலகத்துக்கு வந்து என்ன ஆகும் அங்கே அவனுக்கு அங்கேயும் இட்ஸ் ஆல்சோ மித்யா அதுவும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது மரணம்ங்கிற பயம் இருக்குது அது அது வந்து இது நிலையானது எ எல்லாமே நிலையானது இந்த ஜகத்தில் வந்து அவன் வீடு வாங்கிட்டேன்னு குதிப்பான் ஆனால் அந்த வீடுங்கிறது நிலை இல்லாதது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் கரெக்டா ஸோ அந்த மாதிரி நிலையில்லாத உலகத்துக்கு வந்து கடைசியில் ஃபைனலாக என்ன தோணும் ஓ நம்மளு எது உண்மை எது என்றுமே நிலைத்திருக்கக்கூடியதுங்கிற உண்மையை நம்ம நோக்கி போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஈஸ்வரனை பற்றி பிராதிபாசிக உலகம் வந்து சொல்றது இப்போ நம்ம என்னென்ன கோவில் அப்போ அதுக்கோசரம் வந்து கோவில் பூஜை இதெல்லாம் வந்து உட்கலமா நம்மளும் வந்து வீட்லேயே சுவாமிக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணுறோமே ஏன் அப்படின்னு நம்ம வந்து பிராதிபாசிக உலகத்தில் நம்ம ஈஸ்வரனை வந்து ஃபஸ்ட் குழந்தையாக பார்ப்போம் அதுக்கு அதுக்கு என்னென்ன ஒருத்தர் அதேமாதிரி ஒரு விரு ஒரு விருந்தாளியாக பார்ப்போம் யாராக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அவங்கள பற்றி ஒரு நல்ல வ நாலு வார்த்தை நல்லதாக பேசி அவங்களுக்கு உப் உபசார உபசாரம் பண்ணி நல்ல ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு சமைச்சி கொடுத்து நைவேத்தியம் நம்ம நீங்கள் பூஜைங்கிற ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதெல்லாம் தான் ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு வாங்கன்னு கூப்பிட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு ரெண்டு மூணு நல்ல வார்த்தைகள்லாம் பேசி நல்லா இன்பமாக சிரித்து பேசி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நிறையா நெய்வேத்தியம்லாம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அப்புறமா அவங்கள போட்டு ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம் விசர்ஜனமும் பண்ணி விட்டுறோம் கரெக்டாக ஸோ இது வந்து அந்த அதாவது பாரமார்த்திக உலகத்தில் நம்ம எப்படி போகிறதுக்கு இதெல்லாம் ஸ்டெப்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வியாபகாரிக உலகத்துக்கு போகிறதுக்கு மைண்டு வரும் வியாபகாரிக உலகத்துக்கு போனால் தான் பாரமார்த்திக உலகத்துக்கு போகிற மைண்டு வரும் ஸோ இதெல்லாம் முக்கியம் இது வந்து எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது என்ன தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுங்கிறது கண்டிப்பாக வேணும் ஏன்னா நம்ம கடவுள் வந்து நம்மளை வந்து என்ன பண்றான் நிறையா ஸ்பேர் பார்ட்ஸோடு படைச்சிருக்காரு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அந்த எல்இடி லைட்டு மாதிரி டப்புன்னு போயினா போயிடாது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் போச்சுனாலும் அதை ரிப்பேர் பண்ணி திருப்பியும் அதை உயிர்ப்பித்து வைக்கலாம் அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலேயே வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தவறுகள்லாம் நீக்கி அந்த ஹாஸ்பிட்டல் இது பண்ணுற மாதிரி நம்ம பா பிராதிபாசிக உலகத்தில் இருக்கிற ஈஸ்வரனோட குறைகளை எல்லாம் நம்ம நீக்கி எது உண்மையான ஈஸ்வரன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை நோக்கி நம்ம பயணப்படணும் இதுதான் வந்து சாஸ்திரம் ஈஸ்வரனை பற்றி நம்மளுக்கு சொல்கிறது